டே சிண்டோ என்னடா இது இப்படி டாட் டாட்டா போட்டு வச்சிருக்க என்னடா ஏதாவது ரங்கோலி வரைய போறமா கோல போட்டு எல்லாம் ஒண்ணு நடக்க போறது இல்ல அதுக்கு முன்னாடி முதல்ல மூணு டீமா பிரிஞ்சுக்கோங்க யார் யார் எந்தெந்த டீம் டிசைட் பண்ணிக்கோங்க மூணு டீம் வேணும் ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து ஒரு டீம்ல சேர்ந்துக்கோங்க மூணு டீமா பிரிஞ்சுட்டு சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த கேம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட் தோக்குறவங்களுக்கு கிஃப்ட் கிடையாது நான் தான் நானும் மீனாவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சிண்டு அப்படின்னா நானும் சோட்டுவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சரியா

இந்த எல் ப்ளூ கலர்ல ரெண்டு டாட் இருக்கு இல்லையா அதை கனெக்ட் பண்ணணும் எல்லோ டாட்டை கனெக்ட் பண்ணணும் இந்த ரெண்டு கிரீன் டாட்டையும் இந்த பர்பிள் டாட்டையும் கனெக்ட் பண்ணனும் அவ்வளவுதான் கேம் இதுல என்னடா சின்னு கஷ்டம் இருக்கு இப்போ எங்கிட்ட கொடுத்தீன்னா எல்லாத்தையும் நானே ஈஸியா கனெக்ட் பண்ணிருவேன்டா அதுல தான்டா ராகுல் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு லைன் இன்னொரு லைனை கிராஸ் பண்ண கூடாது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு வந்து ரெண்டு சான்ஸ் இருக்கு தான் அட்டையில பின்னாடி பக்கமும் அதே டாட்ஸ வரைஞ்சிருப்பேன் ரெண்டு அட்டம்லயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா கேம்ல நீங்க தோத்து போயிட்டீங்க ஆனா ஏதாவது ஒரு அட்டம்லயாவது கரெக்டா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அவ்வளவுதானே ஒரு லைன் இன்னொரு லைனை கிராஸ் பண்ண கூடாது எங்கிட்ட கூட நானே ட்ரை பண்றேன் ராகுல் இது நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணு டே ராகுல் சொன்னா கேளு நம்ம ரெண்டு பேரும் தான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம்

இப்பதான் அவங்க எல்லாத்துக்கும் கேம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் செகண்ட் அட்டம் நானே பண்ணி காமிக்கிறேன் எல்லாரும் பாருங்க டேய் சிண்டு என்னடா இது நீ சொன்ன மாதிரி உண்மையாவே இது பயங்கர கஷ்டமா இருக்கும் போல இருக்கு ஜெயிக்க முடியாது போல இருக்கு நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பண்ணினா ஜெயிக்கலாம் இப்ப பாரு ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி கால்குலேஷன் பண்ணிக்கணும் இது இப்படி கனெக்ட் பண்ணா வந்துரும் இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ஆனா ப்ளூவை வந்து இப்படி கனெக்ட் பண்ணா வருமா ஃபர்ஸ்ட் நான் ப்ளூ ஸ்கெட்சை எடுத்துக்கிறேன் யோசிச்சு தான் பண்ணணும் இது வந்து இப்படி கிராஸா வரட்டும் ஒன்னோட ஒன்னு டச் ஆகாம போகணும் ஓகேவா ஓகே போட்டர்லான்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது க்ரீன் ஸ்கெட்சு தான் இப்படி வளைஞ்சு போகணும் எதுக்காக வளைஞ்சு போகிறேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தான் புரியும் அப்பாடா கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பர்பிள் ஸ்கெச் தான் இப்ப புரியுதா எல்லாத்துக்கும் கேம் என்னன்னு ஐயோ சிண்டு இது பயங்கர கஷ்டமா இருக்கும் போல இருக்கு ரொம்ப யோசிச்சு பண்ணனும் ஆனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க கேம் என்னன்னு புரிஞ்சிட்டீங்கல்ல ராகுல் மாதிரி அவசரப்படாம பொறுமையா ட்ரை பண்ணீங்கனா கண்டிப்பா வின் பண்ணிரலாம் ஓகேவா வா ரெண்டு அட்டெம்ப்ட் கொடுத்துர்க்க நீங்க வந்து பயப்பட தேவையில்லை ஓகேவா வா ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் ஒரு அட்டெம்ப்ட் இன்னொரு ஆள் இன்னொரு அட்டெம்ப்ட் கூட ட்ரை பண்ணலாம் மீனா மீனா ஃபர்ஸ்ட் நானே ட்ரை பண்ணிட்டுமா

தோத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க ஆனா இன்னொரு அட்டம் இருக்கு தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணி பொறுமையா பண்ணுங்க ஏ பூஜா என்ன பூஜா நீ ஃபர்ஸ்ட் அட்டம்ல இப்படி பண்ணிட்டா செகண்ட் அட்டம் நான் பண்ணட்டுமா சாரி மீனா இந்த மாதிரி பண்ணதுக்கு செகண்ட் அட்டம் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு பண்ணலாம் சரியா ஃபர்ஸ்ட் நல்லா பிளான் பண்ணிக்கலாம்ப்பா பூஜா சிண்டு பாத்தியா எதையுமே நேரா வந்து கனெக்ட் பண்ணவே இல்ல சுத்தி வந்து தான் கனெக்ட் பண்ணிருக்கான் இப்படி நேரா கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒன்னோட ஒன்னு முட்டும் அதனால சுத்தி வரணும் கரெக்ட்டா சொன்ன மீனா இது ஆரஞ்சு ஆரஞ்சு இப்படி நேரா கனெக்ட் பண்ணாம நம்ம வீட்டுக்கு பின்னாடி வெளிய வருவோம்ல அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்றேன் சூப்பர் பூஜா அப்படி தான் அப்படி தான் அதே மாதிரி யோசிங்க வெரி குட் வெரி குட் கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க டே சிண்டு இப்போ எதுக்கு நீ ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்க அவங்களே பண்ணுவாங்க கையெடு முதல்ல நானே பண்ணிக்கிறேன் சிண்டு ப்ளூவையும் இப்படி தான் நான் சுத்தி வந்து கனெக்ட் பண்ண போறேன் நல்ல வேல டச் ஆகல அவ்ளோதான் அவ்ளோதான் பூஜா அவ்ளோதான் சூப்பர் yellow yellow கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் வெரி குட் பா பூஜாவும் மீனாவும் நல்ல பொறுமையா யோசிச்சு பண்ணதனால அவங்க செகண்ட் அட்டெம்ப்ட்ல சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க ச்சே இவங்களே கடைசியில ஜெயிச்சிட்டாங்களே நான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஜெயிச்சிருப்பேன் பூஜா சூப்பர் பூஜா நம்ம ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பண்ணதனால ஜெயிச்சிட்டோம்ல ஓகே ரோஜா அன் சோட்டு நல்லா பாத்தீங்களா நீங்களும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பொறுமையா யோசிச்சு பண்ணுங்க ஓகேவா ஓகே அண்ணா இந்த ப்ளூ ப்ளூ இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன் அப்புறம் என்னன்னா பண்ணனும் என்ன சோட்டு பாப்பா இப்படி பண்ணிட்ட டரக்டா கனெக்ட் பண்ணிட்ட பாரு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணவே கூடாது இப்போ எப்படி அடுத்து கனெக்ட் பண்ணுவ ஆரஞ்சு ஆரஞ்சு எப்படி கனெக்ட் பண்ணுவ பாக்ஸை விட்டு வெளியில போக கூடாது உங்களுக்கு தெரியும்ல ஆமா சோட்டு நம்ம தப்பா பண்ணிட்டோம் இங்க பாரு இப்போ நம்ம வேற எதை கனெக்ட் பண்ணனும்னாலோ ப்ளூவ கிராஸ் பண்ணாம கனெக்ட் பண்ண முடியாது தப்பா ydıச்சு சோட்டு ரொம்ப அவசரப்பட்டுட்டோன்னு நினைக்கிறேன் அண்ணா உங்க ரெண்டு டீமை விட எங்களோடது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்ஸை விட்டு போக கூடாதனால ரூல் சொல்றீங்கனா பேசாம நீங்களே பண்ணி காமிச்சிடுங்கனா இல்ல சோட்டு நான் ரேண்டமா தான் மூணியும் எடுத்துட்டு வந்தேன் நீங்க தான போய் அந்த பக்கம் நின்னீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இதுவும் ஒரு அளவுக்கு ஈஸி தான் யோசிச்சு பண்ணா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா இருங்க கிரீன் கிரீன் கனெக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு கனெக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க நடுவுல ஒரு கேப் இருக்கு பாருங்க ப்ளூ ப்ளூ கனெக்ட் பண்ணா எவ்வளவு சிம்பிளா போகுதுன்னு நீங்களே பாருங்க ஐயா ஆமா

சிಂಟು என்ன சிಂಟು இது சூப்பரா இருக்கு பெண் மேக்கருக்கு ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க பூஜா மீனா சூப்பரா இருக்கு எங்க ரெண்டு பேருக்குமா இந்த மீனா பூஜா நான் எழுதி டீம் ஐயோ ரொம்ப பால் கேம் கொடுத்துருக்காங்க

இருடா ராகுல் அவங்க முதல்ல பார்த்து முடிக்கட்டும் அதுக்கப்புறமா உனக்கு என்னங்கறத நான் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் ஏன் அவசரப்பட்டுட்டே இருக்க ரோஜா ரோஜா அவங்க ரெண்டு மட்டும் நல்ல கிஃப்ட் எதுவுமே இல்ல நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இல்ல தேங்க் யூ ஸோ மச் சின்டூ மீனா இதை நீ ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போ நான் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன் சரியா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும்னா பண்ண முடியும் சரி இப்போ இந்த திங்ஸ் எடுத்து உள்ளே வச்சு நீட்டாக கவர் போட்டு புதுசு மாதிரி வச்சுக்கலாம் இது ரொம்ப கஷ்டம் நம்ம கிடைக்கிறது அதனால பத்திரமா வச்சுக்கணும் சின்ட்டு தேங்க் மச் எங்களுக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தது எங்க டீமுக்கும் அதே மாதிரி ஒரு ஜொம்போ மேஜிக் ஸ்லேட் ஆனா இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் டே ராகுல் அவசரப்பட்டியே நீயே ஓபன் பண்ணி பாரு டே சிண்டு சூப்பர் டா ரெட் கலர்ல இருக்குடா பயங்கர பிரைட்டா இருக்கு என்னடா இது அவங்கள விட நம்மளது வித்தியாசமா இருக்கு கால்குலேட்டர் மாதிரி எல்லாம் இருக்கு அதுக்குதான் சொன்னேன் அவசரப்படாதேன்னு இப்ப பாரு உன்னோட பேரு என்ன வேணாலும் பண்ணிப்பாரு இது அதை விட அட்வான்ஸ்டு டே சின் உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்குண்டா பெசாம ஒண்ணு பண்ணிட்டுமா இதை நானே வச்சுக்கிட்டுமாடா நான் ஒரு ஒரு மாசம் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன் அதுக்கப்புறம் ஒரு மாசம் வேணா நீ யூஸ் பண்ணு சரியா என்னது ஒரு மாசமா ஒரு வாரம் வேணா வச்சுக்கோ சரியா நீ ஒரு மாசம் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அது திரும்பி கரெக்டா வராது இந்த மாதிரி சாஃப்டா ஸ்மூத்தா எழுதுற மேஜிக் ஸ்லேட் பார்த்ததே இல்லை தெரியுமா நான் எங்க ஊர்ல வாங்கின மேஜிக் ஸ்லேட் எல்லாம் அப்படியே உடஞ்சு உடஞ்சு போற மாதிரி இருக்கும்டா நல்லாவே எழுதாது ஹாய் அபாகஸ் தான இது இத வச்சு மேக்ஸ் கால்குலேஷன் எல்லாம் போடலாமே ராகுல் உங்க மேஜிக் ஸ்லைட் உண்மையாவே சூப்பரா இருக்கு இங்க பாரு 5 1 6 அந்த மாதிரி எல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி விளையாண்டுடலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கேம் எல்லாம் கால்குலேட்டர் கேம் ஆ இது ஆமா பூஜா அது கால்குலேட்டர் கேமே தான் நம்ம வந்து ஸ்கூல்ல டைம் பாஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்களா அதே மாதிரி டஸ்டர் அதுக்கு அப்புறமா வந்து சாக் பீஸ் எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்குடா டஸ்டரும் சாக் பீஸ் கீழே விழுகாம இருக்கறதுக்கு ஒன்னு கொடுத்திருக்காங்க பாரு டேய் இந்த போர்டு சூப்பராக எழுதுதுடா பயங்கர சாஃப்டா எழுதுது எங்க கிளாஸ் போர்டு கூட இந்த மாதிரி சாஃப்டா எழுதாது டஸ்டரும் சமையா இருக்குடா என்ன சிந்து நீ உங்க டீமுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்துட்டு எங்க டீமுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்க உங்க டீமோட ஜம்போ மேஜிக் ஸ்லேட்ல எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு பாரு எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்லப்பா நீ வேணுனே இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்கற அப்படி இல்ல பூஜா நீ வேணா கம்பேர் பண்ணி பாரு ரெண்டோட டிசைனும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சரியா பாய்ஸுங்கிறதுனால நான் ரெட்டு கொடுத்தேன் அவ்வளோதான் இங்கே பாருங்க இந்த அச்சு எல்லாம் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்களா இந்த பக்கமும் ரெண்டு கொடுத்துருக்காங்க பெண்ணு கொடுத்துருக்காங்களா இந்த பக்கம் பெண் எங்கே வச்சேன் பெண் இங்கே இருக்கு சிண்டு நீ சொல்ற மாதிரி சில விஷயம் எல்லாம் ஒன்னா தான் இருக்கு இந்த டெடி பேர் மாதிரி ஒன்னு இருக்கல அது கூட பாக்குற கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல சிண்டு ஆனா வந்துட்டு கீழே பாரு மேலே கால்குலேட்டர் கேம் இருக்கு ஆனா இங்க மேலே வந்து வெறும் டிசைன் மட்டும் தான் இருக்கு இங்க கீழ பால் கேம் இருக்கு இந்த கேம் அவ்வளவு ஈஸியா விளையாட முடியாது ஆனா இந்த பக்கம் வந்து அபாக்கஸ் இருக்கு தெரியுமா ஏ பூஜா அவனோட ஸ்லேட்டை பின்னாடி திருப்பே பின்னாடி திருப்பி பார்த்தா அப்படியே அச்சு அசல் ஒரே மாதிரி தான் இருக்குது பாரு பிளாக் போர்டு இருக்குது டஸ்டர் இருக்குது அதுக்கப்புறம் சாக் இருக்குது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் சரியா மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சில சமயம் வந்து டிசைனில் மாற்றுவாங்க அப்போ தான் சேல்ஸ் ஆகும்னு அதுக்காக நீ இந்த மாதிரி இருக்க ராகுல் அப்டினா ஒன்னு பண்றியா レッド எங்களை கொடுத்துட்டு நீ வேணா ப்ளூ எடுத்துக்கறியா ராகுல் ஐயோ அதெல்லாம் என்னால முடியாதுப்பா எனக்கு レッド தான் வேணும் இங்க பாரு சாக் பீஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு நீ சாக் பீஸ் டஸ்டர் வேணா எடுத்துக்கோ ஆனா レッド எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா எனக்கு レッド ரொம்ப பிடிச்சிருக்கு டே சிண்டோ தேவ இல்லாம உங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டு இருக்காத டே ராகுல் பா தான் அவங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்கல அவங்களுக்கு இந்த レッド கொடுத்துட்டு ப்ளூவும் பாயிஸோட கலர் தானே ப்ளூ நம்ம எடுத்துக்கலாம் இங்க பாரு இந்த பக்கம் ஏபிசிடி போட்டுருக்கு ரொம்ப சின்ன பசங்களது மாதிரி இந்த பக்கம் ஆப்பிள் ஸ்டார் மூன் அந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கு சின்னூவே அடுத்தது இந்த மாதிரி டot கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கேம் வீங்கனா நான் நூறு ரோஜாவோ நல்லா யோசிச்சு பொறுமையா விளையாடுவோமா